வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா, ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொந்த வீடு வச்சிருக்கீங்க, அப்போது அதுக்கு நம்ம ஒரு வேலி அமைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இல்லை ஒரு பூந்தோட்டங்கள் அமைக்கிறீங்க, இல்லை கார்டன் மாதிரி நீங்கள் செட் பண்ணுறீங்க, இல்லை நிறைய மரங்கள் வளர்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க் இந்த மாதிரிலாம் வெளியில் வச்சு செய்கிறவங்க, அதை சுற்றி நீங்கள் ஃபென்சிங் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு கிராஸ்லிங் ஃபென்சிங் இதை வந்து யூஸ் பண்றாங்க எல்லாருமே. இந்த கிராஸ்லிங் ஃபென்சிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்த்தன் சைடு தான் செய்கிறாங்க, அங்கேருந்து இங்கே வாங்கி சேல் பண்றாங்க. இங்கே அதை தயாரிக்கிறவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அதனால இந்த பிஸ்னஸை இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த ஃபென்சிங் யூஸ் பண்ணுறதே நம்ம இந்த சுவர் காம்பவுண்ட் சுவர் வைக்கிறதை விட இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து இதை ஆட்களை வச்சு ஈஸியாக செட் பண்ணிட முடியும். அப்போ இந்த ஃபென்சிங் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூலப்பொருள் இருந்தால் போதும். இதுக்கான மிஷினரிஸ் என்ன, இதுக்கான மூலப்பொருள் எப்படி வாங்கலாம், இதுக்கான ப்ராஃபிட் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே புரியும். நீங்கள் மேனுவலாகவும் இதை தயாரிக்க முடியும், ஆட்டோமேட்டிக் மிஷினும் வச்சுக்கலாம், செமி ஆட்டோமேட்டிக் மிஷினும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூன்று விதமாக இதை நீங்கள் என்ன பண்ண முடியும், தயார் பண்ண முடியும். இந்த மூன்று விதமான மெத்தடை நாம் இதில் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபென்சிங், அதாவது இந்த கம்பி வேலி, கிராஸ் லிங்க் ஃபென்சிங் அப்படின்னு இதை சொல்லுவோம். இந்த கம்பி வேலியை எப்படி தயாரிக்கிறது, இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, அதிலேருந்து நம்ம எப்படி ஃபென்சிங் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ ஃபென்சிங் வந்து எந்த நீளம் எந்த அகலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஒரு 5 அடி அகலமும் ஒரு 50 அடி நீளமும் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், தயாரிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா, அதாவது கிராஸ் லிங்காக தானே நம்ம பண்ணுறோம், அதுக்கு இடையில இருக்க அந்த கேப் வந்து 3 அங்குலம் இல்லைன்னா 4 அங்குல துளைகள் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அப்போ 3 அங்குல துளைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஒரு ரோல் அப்படிங்கிறது எத்தனை கிலோ வரும்னா 42 கிலோகிராம் வரும். அதுவே 4 அங்குல துளைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 35 கிலோகிராம் அளவுக்கு வெயிட் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபென்சிங் வந்து தயாரிக்க வேண்டியிருக்கும். இந்த ஃபென்சிங் தயாரிக்க என்ன மூலப்பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூலப்பொருள் தாங்க, அது ஜிஐ ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயர் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இந்த ஃபென்சிங் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், தயாரிச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது, அதோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இதோட ரேட்டும் வந்து என்ன செய்யும், மாறுபடும். அதில் 8 SWG இருக்குது, 10 SWG இருக்குது, 12 SWG இருக்குது. இதில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், எது வேணுமோ அதை வாங்கிக்கணும். இது வந்து அந்த திக்னஸ் பொறுத்து இதோட வெரைட்டிஸ் வந்து என்ன செய்யும், மாறும். அப்போ ஒரு காஜ் அப்படிங்கிறது வந்து 45 ரூபாயிலேருந்து 65 ரூபாய் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். சாதாரணமாக பாருங்கள், இது வந்து இந்தியா மார்ட்டில் எடுத்த ஒரு ஸ்க்ரீன் கிளிப் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு கிலோங்கிறது உங்களுக்கு 63 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து டாடா ஜிஐ ஒயர் பாருங்கள், 80 கிலோகிராம் to 100 கிலோகிராம் காஜ் சைஸ் வந்து 8 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த சைஸ் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. ஒரு கிலோங்கிறது 50 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ நீங்க என்ன காஜ் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுல என்ன செய்யும், அமௌண்ட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். எப்படி இருந்தாலும் ஒரு 45 லேருந்து 65 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு இந்த கம்பியோட விலைகள் வந்து முடிஞ்சிடும். இப்போ மெஷின்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மேனுவலா நீங்க இந்த செயின்
லிங்க் ஃபென்சிங் நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 49,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 80,000 நீங்கள் வாங்கும்போது மேனுவல் மிஷின் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் பெடலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 3 phase கரண்ட்டில் ஒர்க் ஆகிறது. ஒரு 4.5 kW அந்த பவரில் வந்து இது என்ன செய்யும், ஒர்க் ஆகும். இது ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 800 kg ஒரு 500 kg அந்த மாதிரி நீங்கள் இதில் என்ன செய்யலாம், ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். இப்போ செமி ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakh ரூபா உங்களுக்கு வரும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2500 kg வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், தயாரிக்க முடியும். இதுவே ஆட்டோமேட்டிக் செயின் லிங்க் ஃபென்சிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 7 lakh ரூபா வரைக்கும் வருது. இது எல்லாமே உங்களுக்கு இந்தியா மார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேராக போய் பார்த்து மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா மார்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு மேனுவல் வேணும்னா மேனுவல் செயின் ஃபென்சிங் மிஷின் அப்படின்னு நீங்கள் அடிக்கணும். இப்போ பாருங்கள் அதே மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் செயின் லிங்க் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakh ரூபா வருது. இது 10 lakh இருக்குது, 12 lakh இருக்குது, 15 lakh இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 10-12 HP உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடியது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா ஒர்க்குமே இது முடிச்சு கொடுத்துரும். அதே நேரத்தில் இதில் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 4000 kg மேலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். இப்போ முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மிஷின் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு முதலீடு வந்து டிஃபர் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு இடவசதி கொஞ்சம் அதிகமாக இதுக்கு தேவைப்படும். ஏன்னா நீங்கள் ஃபென்சிங் வச்சு எடுக்கிறதுக்கு, அப்புறம் நீளமாக அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு, மேனுவல் மிஷின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தனியாக ஒரு இடம் வேணும். ஏன்னா நீங்கள் ஒயரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போது இடம் வசதி அப்படிங்கிறது இதுக்கு கொஞ்சம் அதிக அளவில் உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிஐ ஒயர் அப்படிங்கிறது நம்ம எந்த இதில் வாங்குவோன்னா 1 kg 45 rupees அப்படின்னு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் மேனுவல் மிஷின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 400 kg நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது 18,000 rupees உங்களுக்கு அந்த ஒயரோட காஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் லேபர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நீங்கள் லேபர் வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு ஒரு 1500 rupees லேபர் காஸ்ட்டுன்னு வந்துடும். இபி மற்ற விஷயங்கள்லாம் ஒரு 600 rupees அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு ஒரு 20,100 rupees ஓகேங்களா. ரவுண்டாக நீங்கள் ஒரு 20,000 அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிட்டால் கூட 20,000 உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செலவு அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது மேக்கிங் காஸ்ட் அந்த செலவு வந்து உங்களுக்கு ஒரு 20,000 வரும். இப்போ நீங்கள் ஒரு மேனுவல் மிஷின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதுக்கு நீங்கள் மிஷினோட காஸ்ட்டு அப்புறம் ஜிஐ ஒயர் வாங்குறது எல்லாம் சேர்த்து ஒரு 4 lakh ரூபா வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 lakh தேவையில்லை, அது கொஞ்சம் அதிகபட்சமாகவே தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ ஒரு 400 கிலோ நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்கன்னா 1 கிலோ வந்து நீங்கள் 65 rupees அப்படின்னு நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 400 கிலோ 26,000 rupees நீங்கள் என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அப்போ அதில் 20,000 rupees செலவு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 5,900 rupees உங்களுக்கு இதில் மிச்சம் இருக்கும். இதுதான் உங்களுக்கான ப்ராஃபிட்டு. அதாவது 400 கிலோவுக்கு உங்களுக்கு ஒரு 5,000 rupees அப்படிங்கிறது, அதாவது 6,000 rupees ரவுண்டாக சொன்னீங்கன்னா 6,000 rupees வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. இதுவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணி அதை செல் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் ஈஸியாக ஒரு 2 lakh ரூபாய் ஒரு மேனுவல் மிஷினை வச்சு தயாரிச்சிடலாம். இது வெறும் 400 கிலோவுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ரோல் அப்படிங்கிறத எத்தனை கிலோன்னு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ரோல் வந்து நீங்கள் 5 அடி அகலத்துக்கும் ஒரு 50 அடி நீளத்துக்கும் நீங்கள் பண்ணும்போது ஒரு ரோலுங்கிறதே உங்களுக்கு 45 கிலோ அந்த மாதிரி வந்துடுது. அதனால் இது வந்து ரொம்ப நான் சொல்லியிருக்கிறது ஒரு மினிமம் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் ப்ராஃபிட் வந்து நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். மினிமம் 2 lakh. இதுவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்கெலாம் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் நீங்கள் ஒரு 7 lakh 2 lakhலேருந்து 7 lakh வச்சுக்கலாம். நீங்கள் எந்த மிஷின் வைக்கிறீங்க, எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு சேல் பண்ணுறீங்க அதை பொறுத்து ப்ராஃபிட்டோட லெவல் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், மாறும். அதாவது 2-7 lakh ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 4000 கிலோ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். அப்போ 4000 கிலோ நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதனுடைய லாபம் எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள். இது நிறைய பேர் தமிழ்நாட்டில் செய்யலை, கொஞ்சம் பேர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் வாங்கி தான் சேல் பண்ணுறாங்க, நார்த்தன் சைடு வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த நம்ம செய்கிறதுக்கான ஒரு ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராஃபிட்டை நம்ம இதில் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். நம்ம வெளியில் போய் வாங்குறத விட நம்மளே செஞ்சு அதை விற்கும்போது அதில் ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இந்த மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்போது இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, இதை பற்றி ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம்
நீங்க மிஷின் வந்து எங்க கிடைக்குது அப்படிங்கறத இந்தியா மார்ட்ல பாத்துட்டு அதுலேருந்து ஃபோன் நம்பர்ஸ் அட்ரஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. எங்க மிஷின் கிடைக்குதோ அங்க போய் பாருங்க. உங்களுக்கு இதுக்கான ட்ரைனிங்கும் வந்து உங்களுக்கு அங்கேயே கொடுப்பாங்க. அதனால நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க மிஷின் வாங்குற இடத்துலயே இதுக்கான ட்ரைனிங் வந்து எப்படி செய்யலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும்போது நமக்கு அதுல பெரிய ஒர்க் ஒன்றும் இருக்காது. ஈஸியா நம்ம அந்த கம்பிகளை சுத்திட்டு என்ன செய்யலாம், ஈஸியா நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ மேனுவல் மிஷின் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஒயரை வந்து வளைச்சி வளைச்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒரு ஆளை வச்சு கட்டிங் பிளேயரை வச்சு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுதான் மேனுவல் மிஷினில் கொஞ்சம் அதிகப்படியான வேலை இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக்கில் கொஞ்சம் கம்மியாகும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் வேலையே ஒர்க்கே ரொம்ப இருக்காது. நம்ம ஜிஐ ஒயர் வாங்கி அதில் கனெக்ட் பண்ணி அந்த பவர் பட்டனை ஆன் பண்ணி விட்டோம்னா போதும், அதுவே உங்களுக்கு செஞ்சு கடைசியாக ரோல் பண்ணி கொடுத்துரும். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிறவங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளவும் சொல்லியாச்சு. இதை எங்கே மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும். அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க அயன் அண்ட் ஹார்ட்வேர் ஷாப்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அங்கே இரும்பு பைப்புகள் எல்லாம் விற்கும். நீங்கள் அங்கே போயிட்டு நம்ம இந்த வேலிகள் பற்றி நம்ம சொல்லிவிட்டு நம்ம இந்த ரோலை வந்து நம்ம அங்கே சேல் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ரோல் நம்ம செஞ்சால் கூட இந்த கிராஸ்லிங்க் ரோல் ஃபென்சிங் பண்ணால் கூட அதை வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு பைப்போ இல்லைன்னா சிமெண்டில் இருக்கக்கூடிய அந்த போல்ஸோ இல்லை கருங்கல்ல இருக்கக்கூடிய அந்த போல்ஸோ தேவைப்படுது. அப்போது நம்ம எங்கெங்கே சேல் பண்ணலாம், அயன் அண்ட் ஹார்ட்வேர் ஷாப் சேல் பண்ணலாம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் செல் பண்ணுற இடத்துல நம்ம வைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிலங்களை சுற்றி கார்டனை சுற்றி தோட்டத்தை சுற்றி பூந்தோட்டமாக இருக்கலாம், இல்லை மரங்கள் வச்சு வளர்க்கலாம், இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபென்சிங் வைக்கிறாங்க, வேலிகள் போடுறாங்க. அப்போது அந்த இடத்துல அக்ரிகல்ச்சருக்கு சம்மந்தமாக எங்கெங்கெல்லாம் ப்ராடக்ட் விதைகள் விற்கிற இடமா இருக்கலாம், மரக்கன்றுகள் விற்கிற இடமா இருக்கலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரங்கள் விற்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், அந்த இடத்துலலாம் நம்ம என்ன செய்யலாம், இந்த ப்ராடக்டையும் கொண்டு போய் சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் போல்ஸ், அதாவது கருங்கல்ல செய்யப்பட்ட அந்த பில்லர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நிறைய பேர் இரும்பு கம்பிகள் போடாமல் இரும்பு பைப்பு வச்சு ஃபிட் பண்ணாமல் இந்த மாதிரி போல்ஸ் வச்சு ஃபிட் பண்ணுவாங்க. சாதாரணமாக நம்மளோட இடம் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு இந்த மாதிரி எல்லக்கல் மாதிரி நட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஃபென்சிங் வைப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம இதை என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரீட்டைல் ஷாப்பு அப்படின்னு நீங்கள் ரீட்டைலாக நீங்கள் பண்ணுறதை விட ஹோல்சேலாக நீங்கள் ஒரு இடத்துல விற்கிற இடத்துல நீங்கள் கொடுக்கும்போது லாபத்தை குறைச்சிக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சேல் அதிகமாக பார்க்க முடியும். இல்லை ரீட்டைலாக பண்ணுறீங்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அப்போ ரீட்டைலாக பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு சிட்டிக்கும் மெயினான சிட்டிக்கெல்லாம் ஒவ்வொரு கடைகள் போட்டிங்க அப்படின்னாக்கா இதில் நல்ல விதமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்தியா மார்ட் மாதிரியான ஆன்லைன் தளங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் என்ன செய்ய முடியும் அங்கே சேல் பண்ண முடியும். அங்கே நீங்கள் கொண்டு போய் வச்சிட்டிங்க அப்படின்னா அது உள்ளே போய் பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, அந்த மொத்தமாக வாங்குறவங்க ஃபென்சிங் வாங்கிக்குவாங்க. அதனால் அந்த மாதிரி தளங்களையும் நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். விளம்பரங்கள் செய்யலாம். இதில் வந்து பெரிய பிராண்டு கிடையாது. நீங்கள் பிராண்ட் பண்ணியும் பண்ணலாம், நான் பிராண்டாகவும் பண்ண முடியும். விளம்பரங்கள் செஞ்சும் நீங்கள் இதை வந்து சேலை வந்து என்ன செய்யலாம், அதிகப்படுத்தலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு மினிமம் ரொம்ப ரொம்ப கம்மியாக சொன்னால் ஒரு 2 லட்சத்துலேருந்து ஒரு 7 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் நான் இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் செய்யலை அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். மூலப்பொருள் அதிகம் கிடையாதுங்கிறதுனால அதுவும் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். இதில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது ஒன்றே ஒன்று, மிஷின் வாங்குறது, நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங். இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். யாராவது ஒருத்தர் மேனுஃபேக்சர் பிஸ்னஸை நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதிக லாபம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.